ஜெல்லி ஃபார்மட்ல இருக்கும். அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஷேக் பண்ணிடலாம். இது ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கு ஆக்சுவலி. நீங்க பாருங்க அந்த கிளாத்ல எந்த அளவுக்கு ஒரு டர்ட் வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் காரில் இருக்கிற வைப்பரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கு தேவையானப்போ அது கரெக்டான ஒரு ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட காரை நீங்கள் வெளியில் நிப்பாட்டியிருக்கும்போது இந்த வைப்பரை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி கிளாஸில் வந்து இப்படி என்கேஜ் ஆகி வச்சுருக்கக்கூடாது. பார்க் பண்ணியிருக்கும் போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், இப்படி ஈஸியாக இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கலாம். சரியா? இப்படி எதுக்காக நான் தூக்கி விடணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு புவர் தெர்மல் கண்டக்டர்னு சொல்லுவோம். அதாவது இதிலிருந்து வர்ற ஹீட்டை வந்து இதுக்கு உள்ளே வந்து விடாது. அப்போது இதில் இருக்கிற இதில் படுற ஹீட்டை வந்து இதில் அப்படியே வாங்கி வச்சுருக்கோம். சரியா? அதே இது இந்த மெட்டல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து குட் தெர்மல் கண்டக்டர். அப்போ என்ன ஆகும், வாங்குகிற ஹீட்டை அப்படியே கீழே வந்து அது வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போது இந்த கிளாஸ் எப்பயுமே வந்து ரொம்ப சூடாகவே இருக்கும் வெயிலில் நீங்கள் நிப்பாட்டியிருக்கும் போது. அப்போ அந்த சூடான கிளாஸில் போய் இந்த வைப்பரை வந்து நீங்கள் இது மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த சாஃப்டான போர்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கிளாஸ் மேலே இப்படி பட்டுட்டே இருக்கும். அப்போது அந்த வைப்பரோட அந்த சாஃப்ட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹார்ட் ஆகும். சரியா? இப்போ என் கையில் இருக்கிறதா வந்து இந்த வைப்பரோட பிளேடு. ஸோ இதோட கிராஸ் செக்ஷன் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இங்கே பாட்டமில் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஹார்டான திக்காக வந்து உங்களுக்கு இங்கே ஒரு ரப்பர் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ரொம்ப தின் லேயரில் வந்து ஒரு ரப்பர் வந்து உங்களுக்கு இருக்குது. சரியா? இது வந்து சாஃப்ட் ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரப்பர் வந்து எதனால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேச்சுரல் ரப்பரும் சிந்தட்டிக் ரப்பரும் மிக்ஸ் பண்ண ஒரு காம்பவுண்டால் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த எட்ஜு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த எட்ஜு போய் உங்கள் கண்ணாடியில் வந்து எப்பயுமே ரெஸ்டாக இருக்கும்போது அந்த சூடுனால் என்னாகும் அப்படின்னா, இந்த சாஃப்டான போர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாயிரும். அப்படி ரொம்ப ஹார்டாயிருச்சு அப்படின்னா, இது வைப் பண்ணும்போது அந்த ரஃப்னஸ்னால் என்னாகும், தண்ணியை வந்து நல்லா உங்களுக்கு வலிச்சு எடுக்காது. சரியா? இன்னொன்று என்னாகும், சூடுனால் அங்கங்கே இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே அங்கங்கே என்னாகும் அப்படின்னா, சின்னதாக ஒரு மேடு பள்ளம் வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பெண்டு வந்து கிரியேட் ஆகும். அப்படி பெண்டு கிரியேட் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து உங்களுக்கு வைப் பண்ணாது. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் காரை பார்க் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக உங்களோட வைப்பரை வந்து மேலே தூக்கி நிப்பாட்டிடணும். இன்கேஸ் நீங்கள் மேலே வந்து ஒரு கவர் போட்டிருக்கீங்க அப்படின்னா தூக்க முடியாது. பட் இருந்தால் கூட ஹீட் வந்து கொஞ்சம் கவர் போடும்போது உங்களுக்கு ரெசிஸ்ட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த வைப்பரை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், அதாவது க்ளீன் பண்ணணும். ஸோ எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ஒரு கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஹார்டான ஒரு கிளாத்தாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பனியன் மெட்டீரியலில் ஒரு கிளாத் எடுத்துகிட்டு, ஸோ இந்த ரப்பர் ஏரியாவை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இப்படி வைப் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி வைப்பரை கலட்டி தான் பண்ணணும்னு கிடையாது, இது நீங்கள் காரில் வச்சுக்கிட்டே இதை பண்ணலாம். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை நல்லா இப்படி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற இந்த டர்ட்ஸ்லாம் வந்து என்னாகும், இந்த மாதிரி உங்களுக்கு வரும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணிடணும், நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் லைட்டாக வந்து லூப்ரிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, பெட்ரோலியம் ஜெல்லி அப்படின்னு சொல்லுவோம். பெட்ரோலியம் ஜெல்லிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த வேசலின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து இந்த ஸ்கின் கேருக்கெலாம் வந்து ட்ரைனஸ்க்காக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை வாங்கி இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இது வந்து ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து வேசலினோட ப்ராண்ட் கிடையாது. ஸோ இது வந்து வேறு ஒரு ப்ராண்டு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஜஸ்ட்டு ஒரு ஜெல்லி ஃபார்மெட்டில் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த ஜெல்லியை லைட்டாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளாத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜெல்லியை வச்சு என்ன பண்ணலாம், அந்த ரப்பரை வந்து நீங்கள் வைப் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட் இந்த சாஃப்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வச்சு இப்படி வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி ஜென்ட்லாக வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த ரப்பருக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு லூப்ரிகேஷன் மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி உங்களுக்கு அது மேலே படிஞ்சிடும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, தண்ணியை வந்து நீங்கள் நல்லா வைப்பர் ஆப்ரேட் ஆகும்போது
நல்லா உங்களுக்கு அதை வலித்து நல்லா என்ன பண்ணணும்னா தண்ணியை வந்து உங்களுக்கு வைப் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள் அந்த கிளாத்தில் எந்தளவுக்கு ஒரு டர்ட் வந்து அந்த ஜெல்லி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி. சரியா, அடுத்து நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, உங்கள் காரில் வாஷர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வைப்பரை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே நீங்கள் உங்களோட ஸ்டேரிங் வீல் பக்கத்தில் ஒரு நாப் இருக்கும், அதை நீங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து ஸ்ப்ரே வந்து அந்த கிளாஸில் அடிக்கும் தண்ணி, ரைட், அந்த ஃப்ளூயிட் வந்து அடிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வைப்பர் போட்டிங்க அப்படின்னா அந்த கண்ணாடியில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து நீட்டாக அந்த தண்ணியோடு சேர்ந்து கீழே இறங்கி வந்துடும். இல்லை அப்படின்னா அந்த கண்ணாடியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து உங்கள் காரில் வந்து ஸ்க்ராச்சஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த வாஷர் ஃப்ளூயிடை வந்து ஒரு ப்ராப்பரான குவாலிட்டியில் நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக டெடிக்கேட்டடாக வாஷர் ஃப்ளூயிட்னு சொல்லி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, பட் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்களாகவே வீட்டில் வந்து என்ன பண்ண முடியும், அந்த வாஷர் ஃப்ளூயிடை வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும். அதுக்கு ஒன்றுமே கிடையாது, தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து என்ன அப்படின்னா, ஒரு உப்பு தண்ணி சால்ட் வாட்டராக இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் கேன் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இல்லை ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னா, அந்த தண்ணி வர்ற பாத்தில் போயிட்டு அந்த ஹோல்ஸ் வந்து அடைச்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா ரொம்ப மைனூட்டாக தான் அந்த ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் அடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வெளியே வர்றது அடிக்கடி வந்து ஸ்ட்ரக் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஆர்ஓ வாட்டரை வந்து ஒரு லிட்டர் குவான்டிட்டி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷாம்புவை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணாமல் உள்ளேயே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கட்டி சேரும். அப்படி அந்த கட்டி சேர்ந்துச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தண்ணியோட அந்த பாத்வேவை வந்து அது என்னாகும், அடைக்கும். அப்போது ஷாம்புவோ இல்லை டிடர்ஜென்ட் பவுடரோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கிளாஸ் கிளீனர் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கோலின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணலாம். அப்போது தண்ணி நீங்கள் அந்த ஸ்ப்ரேலேருந்து வரும்போது என்னாகும், ஒரு கிளாஸ் கிளீனரோடு சேர்ந்து வரும். அப்போது ரொம்ப க்ளீனாக வந்து உங்களுக்கு வைப் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த பாட்டிலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு குவான்டிட்டி வந்து இந்த கிளாஸ் கிளீனர் வந்து நான் இப்போ ஊற்றிருக்கேன். இது நல்லா நம்ம ஷேக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஓரளவுக்கு அந்த ஒரு நுறையோடு வந்து இது இப்போ மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த வாஷர் ஃப்ளூயிடோட டேங்க்குள்ளே வந்து இதை நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஃபோமோடு அந்த ஸ்ப்ரேயில் வந்து வருது. அப்போது அந்த கிளீனிங் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நடக்கும். சரியா, ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம அப்படின்னா, நீங்கள் வண்டியை வெயிலில் நிப்பாட்டும் போது கண்டிப்பாக உங்களோட வைப்பரை வந்து நீங்கள் தூக்கி விடணும். அதே மாதிரி வைப்பரோட பிளேடை வந்து அப்பப்போ வந்து நீங்கள் ஒரு நல்ல கிளாத்தை வச்சு நீங்கள் வைப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ஜெல்லி மாதிரியான ப்ராடக்டை வச்சு அதை நீங்கள் அப்பப்போ லூப்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வைப்பிங் குவாலிட்டி வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.